20 branches, கம்மியான fees, lifetime placement, part-time job, free uniforms, free notebooks, அன்னமால் institute, admission நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் உள்ள தலைவர்களில் மிகவும் பிரபலம் வாய்ந்த தலைவர்கள் தொடர்பாக அவ்வப்போது ஆய்வுகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது மார்னிங் கன்சல்ட் என்ற அமைப்பு அப்படி ஒரு ஆய்வை நடத்தியுள்ளது. இந்த ஆய்வில் தலைவர்கள் குறித்து அந்த நாட்டு மக்களிடம் அவர் மீது உள்ள நம்பிக்கை தொடர்பாக கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் அவர்கள் கொடுத்த பதில்களை வைத்து தலைவர்களின் பிரபலம் கணிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் உலகளவில் தங்களுடைய நாட்டு மக்களிடம் நம்பிக்கை பெற்ற பிரபல தலைவர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் மொத்தமாக 75% இந்தியர்களின் நம்பிக்கையை பெற்ற பிரபல தலைவராக இந்திய பிரதமர் மோடி முதலிடத்தை பிடித்துள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக மெக்சிகோ நாட்டின் அதிபர் ஆண்ட்ரஸ் லோபஸ் 63% மக்களின் நம்பிக்கையை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளார். மூன்றாவது இடத்தில் ஆஸ்திரேலியாவின் புதிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் 58% மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளார். இந்த பட்டியலில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் 41% மக்களின் நம்பிக்கையை பெற்று 11வது இடத்தை பிடித்துள்ளார். அவருக்கு அடுத்து 12வது இடத்தை கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடே பிடித்துள்ளார். மேலும் இந்த ஆய்வில் பிரதமர் மோடி கொரோனா 2வது அலையின் போது கையாண்ட விதம் குறித்தும் மக்களிடம் கேட்கப்பட்டுள்ளது. அதில் பலரும் பிரதமர் மோடிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த ஆய்வில் பங்கேற்ற 72% இந்திய மக்கள் பிரதமர் மோடி இந்தியாவை சரியான பாதையில் எடுத்து செல்வதாக கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வில் மக்கள் தேர்தலின் போது தலைவர்களை பார்க்கும் விதமும் மற்ற நேரங்களில் பார்க்கும் விதமும் வித்தியாசமான ஒன்று தெரிய வந்துள்ளது. உதாரணமாக தென்கொரிய அதிபர் யூன் யூயில் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று இருந்தாலும் இந்த ஆய்வில் 21% மக்களின் நம்பிக்கையை மட்டுமே பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் மேக்ரான், கனடா பிரதமர் ட்ரூடே ஆகியோரின் நம்பிக்கை குறைய ரஷ்யா உக்ரைன் போர் முக்கிய காரணம் என்று இந்த ஆய்வு தெரிவித்துள்ளது. இவை தவிர அந்தந்த நாடுகளில் இவர்கள் கொரோனா தொற்று மற்றும் தடுப்பூசி ஆகியவற்றை கையாண்ட விதமும் ஆய்வில் இவர்களுடைய மதிப்பு குறைய காரணமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 branches, கம்மியான fees, lifetime placement, part-time job, free uniforms, free notebooks, அன்னமால் இன்ஸ்டிடியூட், அட்மிஷன் நடைபெறுகிறது.